அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு ராஜாராணி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்பி ட்ரையரோட டெமோ அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அமேசான்லாம் ஐஎஃப்பி ட்ரையர் வாங்கியிருந்தோம், அதோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நம்ம அமேசானில் வாங்கின அடுத்த நாளே வந்து இன்ஸ்டலேஷனுக்காக நம்ம ஐஎஃப்பி கம்பெனிலேருந்து பர்சன்ஸ் வந்துட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து டக்கு டக்குன்னு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு நமக்கு டெமோ பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டே வந்தனால நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் டெமோவை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ட்ரையர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோ பக்கத்தில் தான் வைக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து கிச்சனில் வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் விண்டோ இருக்குது அப்படின்றதுக்காக. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் எல்லாம் வந்து விண்டோ வழியாக வெளியே போகணும் அப்படின்றதுக்காக நம்ம விண்டோ பக்கத்தில் தான் வைக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்னோடய துணி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் நான் ட்ரையரில் போடுறேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம துணி எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இந்த ட்ரையர் வந்து உண்மையாகவே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா துணியும் போட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா துணியுமே போட்டிருக்கேன், அதாவது காட்டன் அந்த மாதிரி எல்லா துணியும் போட்டிருக்கனால நான் வந்து 120 minutes வைக்கிறேன். அந்த கோட்டுக்கு நேராக நம்ம வந்து 120 அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மிக்சடு லோட் அப்படின்னா 120 minutes நான் சொன்ன மாதிரி. அண்ட் 90 minutes பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணணும் அப்படின்னா 90 minutes மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி காட்டன் கொடுத்துருக்காங்க, சிந்தட்டிக் கிளாத்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் நம்ம வந்து எவ்வளோ நிமிஷம் வைக்கலாம் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும். இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம பால்கனியில் காயப்படணும் அப்படின்றது இல்லாமல் அது மழை டைமில் ரொம்பவே காயப்படுறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட டைமில் வந்து நம்ம இந்த ட்ரையர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு டக்குன்னு நம்ம வந்து துணி காஞ்சிரும், நம்ம உடனே நம்ம வந்து அதை மடித்து வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் சீரியஸாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த ட்ரையரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5.5 kg. ஸோ நீங்கள் 5.5 kg அளவுக்கு நீங்கள் கிளாத்ஸ் வந்து இந்த ட்ரையரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா வந்து சரியாக ட்ரை ஆகாது. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 minutes இருக்குது. இப்படி அப்பப்போ வந்து நம்ம செக் பண்ணணுன்றது கூட அவசியம் இல்லைங்க. நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம மார்னிங் வந்து பார்த்தா கூட நமக்கு நல்லா காஞ்சிரும். இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ட்ரையரில் போட்டு விட்டுட்டு போயிடலாம். இல்லை மழை பெஞ்சிருமோ, வெயில் ரொம்ப அடிக்குதே, துணி எதுவும் இதாகிடுமோ அப்படின்ற எந்த கவலையுமே கிடையாது. ஸோ ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. அவ்வளோதாங்க, நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கோடுக்கு நேராக நம்ம வந்து எதுவுமே காட்டலாம். அப்போனா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிளாத்ஸ் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்றத. ரொம்பவே சூப்பராக நமக்கு ட்ரை ஆக்கி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்து நம்ம உடனே மடித்து வச்சிடலாங்க. ஸோ எடுக்கும் போதே நமக்கு அந்த ஒரு ஹீட்னஸ் நமக்கு வந்து தெரியும். இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கையில் வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கிளாத் போடும் போது நமக்கு எந்த டஸ்ட்டும் வராமல் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாஷிங் மிஷின் மாதிரி தான் நம்ம வந்து அதில் எப்படி நம்ம டஸ்ட் எல்லாம் எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இதை ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும்.
எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். இப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே டக்கு டக்குன்னு நம்ம துணி எல்லாமே மடித்து வச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்து நம்ம வந்து ட்ரையர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொன்னேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டாடா பை பை, அண்ட் சீ யூ.